கொரோனா வைரஸ் பாதிப்பால் நாடு முழுவதும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால எந்த விதமான ஷூட்டிங்கும் எடுக்கப்படாமல் எல்லா ஷூட்டிங்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. பெப்சி தொழிலாளர்களும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தை சேர்ந்தவங்களும் கிட்டத்தட்ட 20,000 தொழிலாளர்களோட வாழ்வாதாரமே கேள்விக்குறியில இருக்கு. திரையுலகுக்கு மட்டும் இல்ல, அரசுக்கும் உங்களால முடிஞ்ச நிதியில நீங்க உதவிகளா வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோரிக்கையை ஏற்று சிவகுமார், கமல்ஹாசன், ரஜினிகாந்த், லாரன்ஸ், அஜித், சூர்யா, கார்த்தி, தனுஷ், சிவகார்த்திகேயன், நயன்தாரா இப்படி நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணாங்க. பட் இந்த விஷயத்துல விஜய் ஏன் இன்னும் அமைதியாவே இருக்காரு? பொதுவா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தாலே அவர் கண்டிப்பா குரல் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரால் முடிஞ்ச உதவிகளை அவர் பண்ணுவாரு. பட் இந்த கொரோனா டைம்ல விஜய் அவர்கள் இது வரைக்கும் சும்மா இருந்தது எதுக்கு? சோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில தளபதி விஜய் அவர்கள் 1.30 crores கொரோனா ரிலீஃப் ஃபண்ட்காக டொனேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த 1.30 crores பிரேக்கேஜ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 25 lakhs ஃபார் PM ரிலீஃப் ஃபண்ட், 50 lakhs for TN CM relief fund, 10 lakhs for Kerala CM relief fund, 25 lakhs for FIFC, 5 lakhs for Karnataka CM relief fund, 5 lakhs for Andhra CM relief fund, 5 lakhs for Telangana CM relief fund, 5 lakhs for Pondicherry CM relief fund. So மொத்தமா 1.30 crores தளபதி விஜய் அவர்கள் டொனேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம இதை தாண்டி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற பேர்ல நிறைய பேருக்கு உதவிகள் பண்றாங்க. ஊர் ஊரா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அவங்களால முடிஞ்ச உதவிகளை விஜய் மக்கள் இயக்கம் பண்ணிட்டு வராங்க. சோ விஜய் மக்கள் இயக்கம்க்கு பின்னாடி இருந்து தளபதி விஜய் தான் ஹெல்ப் பண்ண சொல்றதா சொல்லப்படுது. அண்ட் அவர் தான் அமௌண்ட்டும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க, என் பேரை வெளியே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. சோ தமிழ்நாடை மட்டும் கவர் பண்ணாம சவுத் ஸ்டேட்ஸ் முழுக்க அவரால் முடிஞ்ச உதவிகளை தளபதி விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. சோ தளபதி விஜய் அவர்களோட இந்த கெஸ்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.